கிறிஸ்தவ கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம், அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சாப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா! தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எதை பத்தி எந்த டாபிக்ல பேச போறோம் என்றால், தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அந்த ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சாப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஹாலேலூயா! தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, தன் மனைவிக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். ஹாலேலூயா! தெய்வத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே, கடைசி நாட்களிலே அப்போஸ்தலரால் எழுப்பப்பட்ட திருச்சபையை குறித்து உங்களிடத்தில் நான் பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த அப்போஸ்தலர் காலத்திலே பேதுருவின் பாதத்திலே அவர்கள் காணியாட்சியை விற்றார்கள், வைத்து வைத்தார்கள். தெய்வத்துடைய பரிசுத்தம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒருவங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தவன் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானுடைய இடத்தில் நிரப்பினது என்ன? அதை விற்க முன்னப்பட்டு அவங்களுக்கு புரியுதான், வித்தப்புற அவங்களுக்கு புரியுதான், அதை உள்ளதை சொல்லியிருக்கலாம். ஆனால் வஞ்சித்து வைத்து விட்டார்கள், அவர்கள் பரிசுத்தாரத்திலே பொய் சொன்னார்கள். தெய்வத்துடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக. நாமளும் இந்த காலகட்டத்திலே அப்போஸ்தலர் கடைசி காலத்திலே திருச்சபை எழுப்பி அது உலகம் முழுவதும் பரவி கொண்டு வருகிறது. அந்த திருச்சபைக்குள் இருந்தும் சில கள்ள நரிகள், குழி நரிகள், ஓநாய்கள் திருச்சபைக்குள் இருக்கிறது. தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக. உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கூட ஆசைப்படுகிறேன், இப்படி திருச்சபைக்குள்ள இருந்து கொண்டு திருச்சபையின் காசை எடுத்து அதில் 10 1/10 அப்போஸ்தலரிடத்தில் தசமத்தை கொடுத்து வைத்து மீதியை வைத்து அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளை வழிநடத்தவும் அதை கொண்டு ஆலயங்களும் திருச்சபைகளையும் கட்டிக்கொண்டு திருப்பணிக்காய் செலவழிக்கவும் தான் இந்த காணிக்கை பணத்தை தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க விசுவாசியின் மூலம் பலவிதமான ஜனங்களின் மூலம் ஏவப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 10 1/10 கொடுத்து விட்டு மீதத்தை செலவழித்து விட்டு மீத காசை தன்னுடைய பேரிலே சேர்த்து வைத்து பங்களாக்களும் கார்களும் சுகமுகமான வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா! தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்வசத்தில் இருக்கவில்லையோ? சோதரம் என் ஒரு இருத்திலே நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஹாலேலூயா! இப்படி கழுகுமலை கிழக்கு ஒரு ஊர் இருக்கிறது, கோயில்பட்டி. அந்த ஊரிலே ஒரு திருச்சபை இருக்கிறது. திருச்சபை என்று சொல்லியிருக்க எந்த சபை என்று சொல்லவில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா பலிபீடத்தின் மேலே நின்று 40 லட்சமோ 35 லட்சமோ தெரியவில்லை, அதோட ஒரு வீடு வாங்கியிருக்கிறார் ஒரு ஊழியக்காரர். கேட்டால் என் மகன் கொடுத்தார் என்று பலிபீடத்தில் வந்து பொய் சொல்கிறார். அவர்கள் பொய் சொல்வது மனிதனிடத்தில் அல்ல, மனிதனிடத்தில் அல்ல, நம்மை படைத்த தேவன் பிதா குமார பரிசுத்த ஆவியானிடத்தில் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஹாலேலூயா! தெய்வத்துடைய பரிசுத்தம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தெய்வத்துடைய பரிசுத்தம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாலேலூயா! இந்த கடைசி காலத்திலே திருச்சபையின் காசை சுருட்டி சுகமுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவருக்கும் திருச்சபையில் இருந்து
அதை கள்ளக்கணக்கெழுதும் மேலிடத்திலே பொய் சொல்லிடத்திலும் மிகுந்த பயம் திருச்சபையில் உண்டாக முடியாது. நான் தேவனிடத்திலே சோத்திரம் சொல்கிறேன். ஹாலேலூயா. இந்த வார்த்தையை பேச கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக. வாலிபன் இருந்து அவனை சேலைகளை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய மூன்றாம் மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால் பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? பேதுரு கேட்கிறார். தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக. அப்போஸ்தலனாய பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய அப்போஸ்தலனாய பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஹல்லேலூயா. தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாக. உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம் உண்டாக. இதே போல் திருச்சபையிலே அட்டகாசம் பண்ணி கொண்டு ஆட்களுக்கும் திருச்சபையிலே எலக்ஷன் என்று சொல்லிக்கொண்டு அரசியலை போல் மாற்றிவிட்ட திருச்சபைகளுக்கு எச்சரிக்கை. தூத்துக்குடியிலே ஒரு இடத்திலே எலக்ஷன்ல இந்த சபையில தலைவராவதற்கு போட்டியிலே ஒரு பெண்ணை அடித்துக் கொண்டார்கள். அந்த மாதிரி இடங்களில் மிகுந்த பயம் உண்டாக போகிறது. எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. எல்லா திருச்சபையிலும் தேவன் எச்சரிக்கை போகிறார். அது அப்போஸ்தல காலத்தில் நடந்தது எப்படியோ அதை காட்டிலும் பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, திருச்சபைக்குள் இருக்கிற ஊழியக்காரா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எவரா இருந்தாலும், தேவன் உங்களை எச்சரிக்கிறார். திருச்சபையின் காசை சுருட்டி சுகமுகம் ஆள உனக்கு ஐயோ. இந்த வார்த்தையே கடைசி நாட்களே அவளை நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புதிய இஸ்ரவேல் தேவன் உங்களை அழைக்கிறார்.